வணக்க மக்களே, வெல்கம் டு அடுத்த எபிசோட் இதெல்லாம் ஒரு படமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விடுதலையின் பாகம் ஒன்று, விமர்சனம். ரோஸ்டா, ரிவ்யூவா, படம் நல்லா இருக்கா இல்லையா, டிஸ்கஷனா, இதெல்லாம் ஒரு படமா? ஸோ வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரியவின் நடிப்பில் வெளிவந்திருக்கும் விடுதலை பார்ட் 1. ஸோ இந்த படத்தோட கதை சுருக்கம் சரி, ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா, சூரிய அவர்கள் அது பம்னேஷன் கேட்டில் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு ஊருக்கு போகிறாரு, ஊரில் போய் போஸ்டிங் அடித்து போகிறாருல. ஸோ அங்கே வந்துட்டு போலீஸிங்கில் ஒரு கம்பெனி ரீதியாக தான் அந்த செயல்பாடுகள் நடக்குது. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு கேட்டர் வருது, பெருமாள். பெருமாள் தான் வந்துட்டு அந்த ஊர்லேயே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தலைக்கெட்டு சொல்லுவோமே, அவரை தேடி கண்டுபிடிக்கிறது. அந்த போலீஸ் வந்துட்டு ஒரு மாறையாகவே தேடிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் போலீஸ் அந்த ஊரில் வந்து கொஞ்சம் அராதகமும் பண்ணிட்டுருக்காரு. அது சூரிய பார்க்குறாரு. சூரி பார்த்த வரைக்கும் அவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, யார் இந்த பெருமாள், அவருக்கும் சூரியக்கு என்ன ஆக போகுதுங்கிறதா அடுத்த பாட்டாக வரும்னு நினைக்கிறேன். படத்தோட ஜான்ரர் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பீரியட் க்ரைம் த்ரில்லர் அப்படி தான் நினைக்கிறேன். யா, ஸோ பேசிக்கலி வந்து ஒரு 1987 வச்சுக்கோங்களேன், அந்த இடம் வந்து எடுக்கப்படுறது. ஸோ லூஸ்லி பேஸ்ட் ஆன் அ நாவல் ஆஃப் ஜெயமோகன், சம்திங் லைக் தட். அப்படியும் வந்து ஒரு வதந்தி வந்துச்சு ஆல்சோ. பட் வெற்றிமாறன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை. ஆனால் படத்தை பார்க்கும்போது அது வந்து கற்பனைன்ற மாதிரி எனக்கு தோணலை. முழுக்க முழுக்க ஏதோ வந்து உண்மை சம்பவத்தை வந்து அப்படியே எடுத்து போட்டு வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. பேசிக்கலி ஒரு விசாரணை டூ ஒரு ஜேபீம், அந்த இதில் சொல்லலாம். சுந்தரி, படத்துக்கு ஏதாவது விடுதலையும் பேர் வச்சானோ யாருக்கும் உங்கள்கிட்ட கிடைக்கல. ஏன் சொல்கிறேன்னா, படம் ஃபுல்லாக கோரி இருக்கும், நியூடிட்டி இருக்கும், வாலன்ஸ் இருக்கும், நம்ம வந்துட்டு மாதிரி சப்படுறது அப்படி அப்படிதான் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எஸ் கைஸ், படம் வந்து 18+. ஸோ அது 18+ தான் லிட்ரலி வந்து, புரிஞ்சுக்கிங்களேன். ஏன்னா அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு சார்ட் ஆஃப் மென்டலி ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் இந்த படம் பார்க்குறதுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, சில எதிர்பாராத தருணங்களில் வந்து சில சீன்ஸ் வருது, அது வந்து சில பேருக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அண்ட் எனிவே, இட்ஸ் வெற்றிமாறன் மூவினாலும் உங்களுக்கே தெரியும், அவர் வந்து ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிக்காக தான் எடுப்பார். ஸோ நீங்கள் வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க, ஏன்னா சில சீன்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. யா, கெட்ட வார்த்தையை தவிர மற்றதெல்லாம் கொஞ்சம் சென்சர் தான். அது வரைக்கும் ஓகே, அது வரைக்கும் ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம காசு பற்றி கொஞ்சம் பேசிடலாம். ஸோ சூரி, ஜிவிஎம், விஜய் சேதுபதி, இளவரசு, பவானி ஸ்ரீ மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ நட்சத்திர பட்டாளமே இருக்குது. ஸோ பேசிக்கலி வெற்றிமாற படம்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய காசு தான் இருக்கும். ஸோ காசு பற்றி நீ என்ன நினைக்கிறார்? வெற்றிமாறும் படம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேட்டதான் போட்டிருக்காரு. அந்த ரோலில் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ரோலில் வந்துட்டு அவர் முந்தைய படங்கள் வந்து சில ஷேட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. புதுசாலும் இருக்கிட்ட இல்லை, அதே ரோல், அதே வாடகை, அதே வாடகை. என்ன போது வேறு செட்டிங்கை பண்ணி செட்டிங் சொல்லி யாரும் விடுது. படத்தோட இயற்கை வளங்கள் பார்த்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைக் வந்து அந்த கிராமமாக இருக்கட்டும், இன்னும் டிண்டுகள் இருக்கு. ஆமாம், செட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் வெற்றிமாறன் வந்து செட் கிரியேட் பண்ணுறதுல ஹீஸ் வெரி குட். ஸோ இதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து செட் கிரியேட் பண்ணிக்காது திண்டுக்கல் மாவட்டத்தில். ஓகே, ஸோ அசுரன் படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் கட்டம்லாம் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுலேயும் இருப்பீங்க. ஸோ இட் கிவ்ஸ் அ வெரி சின்னக்கான என்வாயர்மெண்ட், பட் அட் த சேம் டைம் ஒரு வில்லேஜும் வந்து அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி த என்வாயர்மெண்ட் அண்ட் த செட். ஓகே, பாசிட்டிவ்னு சொல்ல போனால் அந்த படத்தில் முதல் பாசிட்டிவ் பற்றி வெற்றிமாறன் பேர்லேயே வெற்றி வச்சுக்காரு. அப்புறம் என்ன தான் போட்டு வரேன், வெற்றிமாறன் தான் படம் கொடுப்பார். ஸோ அவருக்கு ஏற்ற படம் இந்த ரா ரஸ்டிக்கு இந்த வார்த்தை பாய்ச்சமும் இருக்க முடியாது. நீ சொல்ல, அவர் ரொம்ப ரா நேச்சுரல் ரஸ்டிக்கு தான் வந்து பேசிக்கலி வெற்றிமாறன். அவர் வந்து உண்மையாக தான் எடுப்பார், உண்மையோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுப்பார். ஆனால் வெற்றிமாறன் வந்து லைட்டாக பாலா மாதிரி மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த படம் கற்பனை சொன்னார், ஆனால் நான் போய் அடி விழுந்துச்சு. ஆமாம், பார்க்குறதுலாம் வந்து கற்பனை மாதிரி தெரியல, லிட்டரலாக வந்து ஏதோ உண்மை சம்பவத்தை எடுத்து வந்து பண்ணிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பேசிக்கலி வெற்றிமாறன் ஒரு நல்ல கதைக்கான அடையாளம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ பேசிக்கலி விடுதலை, ஆக்சுவலி வட சென்னை 2 வரணும்னு பார்த்தா நமக்கு விடுதலை 1 தான். இதில் விடுதலை 2 வேறையா என்னென்ன நடக்க போதும். பட் எவ்ரி திங் த சைட், வெற்றிமாறன் வந்து ஒரு கதைக்களமை எவ்வளோ அழகாக உருவாக்குறாரு அப்படின்றத வந்து இந்த படத்துலையும் நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் த எண்ட் வந்து ஹி கிப்ஸ் யூ என்கேஜ். சில ஸ்லோ பீசஸ்னால் இருக்குது, பட் அந்த ஸ்லோ பீசஸ்லேயும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறாரு. ஒரு எலிமெண்ட் வந்து உருவாகுது, ஒரு பிளாட் ட்விஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம வெற்றிமாறனோட சிக்னேச்சர்னு கூட சொல்லலாம். டீட்டெயிலிங் ஆகி கூட சொல்லலாம். படத்தில் வந்துட்டு நான் அடிக்க போகிறேன்னா அடிக்க போகிற மட்டும் இல்லை, ஏன் அடிக்க போகிறேன், எதுக்கு அடிக்க போகிறேன், எதனால அடிக்க போகிறேன் சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலிங் ஏகவே தோகவத்தான் போயிடுவார். ஆமாம், நம்மளுக்கு தான் ஹேரோ பார்த்துருக்கோம். அதுன்னு சொல்கிறோம், நான் வந்துட்டு அவர் வந்து இஸ் ஆக்சுவலி மெயின் ஸ்ட்ரீம் டேரக்டர், நம்ம மனதை வந்து அவர் நீஷி டேரக்டர் சொல்ல முடியாது, அவர் மெயின் ஸ்ட்ரீம் டேரக்டர் இல்லையா. அதை சுவிட்சு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு. அவர் நினச்சேன்னா பெரிய ஹீரோ வச்சு படம் எடுத்துருக்கலாம், ஆனால் அது அவர் பண்ணல. அங்கே தான் ட்விஸ்ட் இருக்கிறார். ட்விஸ்ட்டு நீ சொன்ன பார்த்தியா, வடத்தினி 2 எதிர்ப்பெல்லாம் விடுதலை 1 வந்துட்டாரு, அதாவது சூரிய அவர்கள் வச்சு எடுத்துருக்காரு. ஏன்னா அவங்க சூரிய பற்றி சொல்லி ஆகணும் டேப்லெட், நான் சொல்லணும் ஆசைப்பட்றேன். என்னன்னா, இந்த கதைக்கு அவர் ரொம்ப அப்டப் பண்ணிருக்காரு. ஏன்னா ரொம்ப நடிக்கணும்னு அவசியம் இல்லை,
நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டாலே போதும். ஏன்னா இது பிசிக்கலி டிபாண்டிங் சூரியனால அவர் பிசிக்கலி இங்க நடக்கணும் அங்க நடக்கணும் குதிக்கணும் தாவணும் மனுஷன் வந்து ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சாலே வீடு தலை அப்படின்னு வேற போடல. அவரு ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்கா பிசிக்கலி இஸ் ரியலி ரெலி குட். சூரிய வந்து கண்டிப்பா அவர் ஹார்ட் ஒர்க்கும் அவர் டெடிக்கேஷனுக்கும் கண்டிப்பா நம்ம பாராட்டே தான் ஆகணும். ஏன்னா புது வந்துட்டு சூரிய அவருக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பொட்டேட்டோ டொமேட்டோ பமைலாம் ஒமைலாங்கிற காமெடி பண்ணிக்கிட்டு இதுக்கு முன்னாடி, ஆனால் அந்த படத்தை கொஞ்சம் நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. வந்துட்டு டயலாக் போறேன் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான காமெடி இருக்குது, ரியலிஸ்டிக்கான காமெடி. ஆனால் நிஜமாக வந்து ஜெனுவினாக சிரிக்கிற மாதிரி காமெடி இருக்குது மக்களுக்கு. ஸோ யா, ஸோ தட் எக்ஸ்ட் த தேர்ட் பாயிண்ட் விச் இஸ் இளையராஜா. ஸோ கண்டிப்பாக யூஸ்வலாக வந்து நம்ம வெற்றிவாளன் வந்து ஜீவி கூட தான் மியூசிக் பண்ணியிருப்பார், அப்புறம் ஒரு படத்தில் வந்து சனா கூட. பட் இதில் புது விதமான ஒரு காம்பினேஷன் இந்த மேஸ்டர் இளையராஜா கூட. ஸோ பாடல்கள் நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாஸ் ரியலி குட். ஒரு கட்டத்தில் வந்து அதை பற்றி கொஞ்சம் நீ சொல்கிறத நான் சொல்கிறேன், என்ன நஸ்டாலஜிக் ஃபீல் கொடுத்துச்சு. ஆமாம், ஏன்னா நான் கடைசியாக அவர் மியூசிக் பண்ண படத்தை நான் கடைசி தியேட்டரில் பார்த்து நான் கூட விட்டு அப்போ பார்த்துக்கலாம் டிக்கெட் கழிச்சு அவர் படம் தியேட்டரில் போய் பார்த்தேன். ஸோ பார்க்குறப்போ ஏதோ நான் திருப்பி ஒரு பழைய காலத்துக்கு போன மாரி இருந்துச்சு. எனக்கு இசை வந்துட்டு ரொம்ப புதுமையாக சொல்லக்கூடியது, லைக் அவர் இசை அமைச்சது தான் லைக் நீ சொன்னவே பிதாமாக நேராக கொண்டு போன மாதிரி. ஆமாம் ஆமாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறன் படங்களாலே தனுஷ் ஃபேக்டர் இல்லாமல் இருக்காது, ஆஸ் வி ஆல் நோ. ஸோ எஸ், தனுஷ் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு உன்னோட நடந்தால், அந்த பாடல் வந்து தெருவில் கேட்கும் போது பயங்கரமாக இருந்துச்சு. ஆஸ் அ ஃபேன் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துக்கீங்களா. அடுத்த பாசிட்டிவ் பார்த்தோன்னா வேல்ராஜ், இந்த வெற்றிமாறன் படத்தில் வந்தாலே அவரோட ஆஸ்டான ஒரு டிஓபின்னு சொல்லலாம். இவர் இல்லைனா அவர் இல்லை, அவர் இல்லை இவ்வளோ அவர் விஜயம் வந்து இவர் அழகாக கேபிடலைஸ் பண்ணிடுவார். ஏன்னா அந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஹைலைட் தான் ஸ்பாயில் இல்லை, அவர் இருந்தாலும் சொல்கிற படத்தில் ஒரு லாங் ஷார்ட் இருக்குது, ஆரம்பத்தில் ஒரு 5-7 minutes இருப்போம். எப்படி எடுத்தாடுறதில்ல, என்ன பிளானிங், என்ன எக்ஸிக்யூஷன், எப்படி அந்த பிளான் எப்படி பேர் பண்ணுறது, பிரெயின் ஸ்டார்மிங் எப்படி பேர் பண்ணுறது, அதை பார்க்குறப்பே வந்துட்டு within 5 minutes into the film, நீங்கள் பயங்கர என்கேஜ் ஆயிடுவீங்க. அதாவது யூ ஆர் ஜஸ்ட் கீன் டு நோ, ஓ மை காட், சம்திங் ஹேஸ் ஹேப்பன் அண்ட் இதுக்கப்புறம் இந்த கதை வந்து நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நமக்கு நேச்சுரலாகவே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது. இதெல்லாம் தாண்டி வந்து படத்தில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா டைலாக்ஸ். ஸோ டைலாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், ஹார்ட் ஹிட்டிங் அண்ட் ஆல்சோ மனசில் பதிரி மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏன்னா அவர் படத்தில் வந்துட்டு டைலாக்ஸ் வந்துட்டு பக்காவை பண்ணிடுவார். இல்லை கெட்ட அர்த்தம் சொல்லிடுவாங்க, அதெல்லாம் சொல்லுவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் இருக்கும், வன்முறைங்கிறது எங்களோட மொழி இல்லை, ஆனால் அந்த மொழி எங்களுக்கும் பேச தெரியும், பேச வச்சிடாதீங்கன்னு ஒரு ஒரு டிவைடிங்கான டைலாக் தெரியுமா. ஆல்சோ இன்னொரு டைலாக் இருக்கும், உங்கள் பெர்மிஷனுக்காக அவங்க பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு டைலாக். ஸோ செம்மையான டைலாக்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்களே சொல்லிட்டாங்க வந்து அப்புறம் பையனை நம்ம போயிடும். ஸோ நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ரே பாசிட்டிவ் பிடிச்சாச்சு, இப்போ நெகட்டிவ் பற்றி உள்ளே போடலாமா. என்னை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் நம்மளை பொறுத்த வரைக்கும், ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நான் பார்க்குறது வந்துட்டு டீட்டெயிலிங். டீட்டெயிலிங்கே தப்புன்னு சொல்ல, டீட்டெயிலிங் என்ன நெகட்டிவ் நான் பார்த்தேன்னா, என்னை ரொம்ப போதப்பட்டுச்சுன்னா இந்த எக்ஸசிவ் நியூடிட்டி. ஏன்னா அந்த படத்தை நியூடிட்டி காமிக்கலாம் தப்புன்னு சொல்லு, ஆனால் வந்துட்டு அது ரொம்ப காமிச்சிட்டாங்களோ அப்படி எனக்கு கொஞ்சம் போதனை அடிச்சு. உனக்கு எப்படி? அதே பிரச்சனை தான். ஏன்னா வைலன்ஸ், காரினஸ் ஒரு அளவுக்கு வந்து நமக்கு பழகிடுச்சு. ஏன்னா பசுரன் படத்துலேயே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைலன்ஸ், காரினஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தலை இல்லாமல் இருக்கிற அந்த சீன்ஸ்லாம் வந்து ஒரு அளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். வைலன்ஸ் வந்து இட்ஸ் நார்மல், ஓகே. ஆனால் எக்ஸ்ட்ரீம் நியூடிட்டி, அதாவது எஸ் இட்ஸ் சென்சர்ட், சென்சர்லாம் பண்ணியிருக்காங்க, இட்ஸ் கவர்ட் அண்ட் வந்து நமக்கும் தெரியும். ஆனால் அந்த நியூனிட்டி வந்து ரொம்ப ரிப்பிட்டேட்டிவ் ஆன மாதிரி நமக்கு பயங்கர ஃபீல் ஆனிச்சு. லைக் ஒரு ரெண்டு மூணு விஷயத்து, அந்த விஷயத்தை வந்து ரெண்டு மூணு சீன்ஸ் வந்து ஏற்கனவே நமக்கு காமிச்சிட்டாங்க, ஓகேவா. ஸோ நமக்கு வந்து அந்த எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. ஆனால் அதை ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இப்போ இந்த நியூனிட்டி வந்து நம்ம இப்போ ஹாலிவுட் படம்லாம் பார்த்தீங்கன்னா நியூடிட்டிங்கிறது வந்து ஒரு ரிக்குவயர்மெண்டாகவே வச்சுருக்காங்க இப்போ. பட் அதாவது வெற்றிமாறன் படத்தில் கொஞ்சம் தேவையாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா அந்த டூரேஷன் வந்துட்டு ஒரு 8-10 minutes இருக்கும் ஆஃப் த நியூடிட்டி. ஆஃப் அந்த நியூடிட்டி விஷயமே வந்து 10-10 minutes இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த அதில் ஒரு 8 minutes வந்துட்டு கதைக்காக இம்ப்ரூவ், கதைக்காக இம்பார்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ, இன்னும் விலகி சேர்த்துருக்குமோ. ஆமாம் ஆமாம். ஏன்னா இங்கே தான் வந்து எனக்கு கொஞ்சம் இடிக்க வருது. ஏன்னா இந்த எடிட்டிங், இந்த டைலாக்ஸ்னு சொல்லுங்க, இந்த டப்பிங், ஸோ அங்கே கொஞ்சம் இடிக்குது. அது வந்துட்டு ஆமாம், யா குறைப்பாடுகளை அங்கே நிறுத்தி பண்ணியிருக்கலாமோ. எஸ் எக்ஸாக்ட்லி. பிகாஸ் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து கரெக்டாக வந்து எடிட் ஆகலையோ அந்த சென்சர் பற்றி சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ லைக் வென் டப்பிங், டப்பிங்லேயும் எடிட்டிங் வந்து சரியாக செட் ஆகலை. ஏன்னா சர்டன் சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் பேசுகிறாங்க, ஆனால் ஒரு சீனில் வந்து என்னமோ தெலுங்கு பேசுகிற மாதிரி இருக்குது, வேறு என்னமோ லாங்குவேஜ் மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து சப்டைட்டிலுக்கும் சீனுக்கு வந்து சிங்கே ஆகலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து அந்த ரெண்டு கேரக்டர் இருக்காங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து போயிட்டாங்க அந்த ஃப்ரேம் விட்டு, அவங்க போனதுக்கு அப்புறமா தான் டைலாகே வருது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம் ஃபார் டப்பிங் எடிட்டிங் வேர் த சீன்ஸ் ஆர் கான்சர்ன்ட் அஸ் வெல்.
ஸோ இம்ப்ரவைசேஷன் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் வந்துட்டு அது முக்கியவாசி விட்டுமான படத்தில் ஐ மீன் கடந்து பட்டு சில படங்கள் பார்க்குறப்போ டப்பிங் பரிசுங்க தானே அதே தான் ஏன்னா வந்துட்டு வடச்சனையாக இருக்கட்டும் அது கொஞ்சம் அடிச்சு ரொம்ப வடச்சனையிலேயே இருந்துச்சு எரிஞ்சு அசுரம் இருந்துச்சு மோட்டரில் பார்க்கும்போது ராமச்சந்திரன் என்னதான் நடக்குதுங்க என்ன பேசிட்டு இருக்காங்க சொந்த பக்கம் இருந்துச்சு ஆனால் ரொம்ப ஆஃபீஸ் தெரியல ஆனால் நம்ம கண் இருக்கு லென்ஸ் கண்ணு அவங்க ஏன் வந்து நியூனிட்டி பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக சொல்றது பார்த்தீங்கன்னா ஐ வாட் டேக் ஜே பீம் ஃபார் ரெஃபரன்ஸ் நான் சும்மா ரெஃபரன்ஸ்க்காக எடுக்கிறேன் ஸோ ஜேபி படத்துலேயும் அந்த ஃபேக்டர் இருக்கு ஆனால் அது மீபாக காமிச்சிருக்காங்க ஆனால் இம்பேக்ட் பயங்கரம் ஆனால் இந்த படத்தில் இருக்கிறது ரிப்பிட்டேட்டிவாக இருந்தாலும் மை ஃபீலிங் இம்பாக்ட்ஃபுல் நோ ஐம் ஜஸ்ட் ட்ராமடைஸ்ட் ரைட் நவ் ஸோ அவ்வளோதான் மக்களே மொத்தத்தில் விடுதலை வந்துட்டு ஒரு வெற்றி மாறினவர்கள் இன்னொரு வெற்றின்னு படைப்பையும் கூட சொல்லலாம் இப்போ நீங்கள் ஃபேமிலியோடு கொண்டு வரணும்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்துட்டு அதெல்லாம் மட்டும் படிக்கிறாதீங்க பேசிக்கா வந்துட்டு 18 வயசு மேலே இருக்கு அவங்கள மட்டும் கொண்டு வாங்க அப்பயும் அவங்களுக்கு வந்துட்டு இந்தமாரி டியூட்டி டியூட்டியில் அவங்களுக்கு செட் ஆகலைன்னா பரிந்துரை பண்ணுங்க அவங்க பார்க்க போறாங்க கல்யாணம் ப்ரிப்பேர் ஆகி வாங்க பிகாஸ் தர்ஸ் வயலன்ஸ் தர்ஸ் காரினஸ் தர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் நியூடிட்டிலாம் இருக்கு ஸோ நீங்கள் கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க படத்துக்கு ஸோ படத்தோட ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பேன் டெஃபினட்டாக 3.75 கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 5ல ஸோ உனக்கு எப்படி எனக்கு வந்து ஒரு 3.5/5 ஸோ எப்பவுமே வெற்றி மரம் படம் வந்து 4-5 கொடுத்து கொடுத்து இப்போ வந்து இப்போ தான் கொஞ்சம் நல்ல வேக் ஃபேக்டர்ஸ்னால ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் வேற கதைகள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் ஃபாலோ அஸ் ஆன் ஸ்பாட்டிஃபை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக் இதோட அடுத்த எபிசோட நம்ம சந்திப்போம் நான் உங்களுக்கு கசமு சகாதல நான் உங்கள் சவுண்டு சுந்தரி பாய் ரோஸ்டா ரிவ்யூவா படம் நல்லா இருக்கா இல்லையா டிஸ்கஷனா இதெல்லாம் ஒரு படமா